டேலண்ட் டெஸ்க்கு எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் அவங்க சிபேனல் ஓப்பன் பண்ணிங்க, சிபேனல் ஓப்பன் நம்ம ஃபைல் அப்லோட் பண்ண வைப்போம். ஸோ ஓகே, நான் அப்போ ஃபைலில் வந்து நான் என்னுடைய கரெக்ட் டிஸ்கிரிப்டில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக போய்ட்டு நம்ம வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நான் டெலிட் பண்ணிக்கிறேன் டேட்டா பேஸை, செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, டேட்டா பேஸ் ஆல்ரெடி இல்லை. ஸோ அப்படின்றத நான் வந்து நான் புதுசாக மறுபடியும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டாஸ் க்ரியேட் பண்ணிட்டு நான் போய் கலர்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய நேம் என்னமோ அவங்க ஆட் பண்ணிங்க, உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ உங்களுடைய ப்ரொவைடர் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்க, நீங்கள் ஹாஸ்டிங் ப்ரொவைடர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேரியபிள் மாறும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு எல்லாமே பாஸ்வேர்டு எல்லாமே செட் பண்ணிட்டு இதே பாஸ்வேர்டு நீங்கள் மேலே பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் என்ன பேர் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த பேர் நீங்கள் இங்கே என்ன என்டர் பண்ணுங்களோ அது இங்கே மேலே இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே இருக்கா, அதே பேரை பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கிட்டு க்ரியேட் யூசர் கொடுங்க. கொடுத்துட்டு ஆல் ப்ரௌன் கொடுத்துட்டு மேக் அண்ட் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் போயிடும். ஸோ அப்படின்றப்ப அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க. ஒன்ஸ் காப்பி பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா பாஸ்வேர்டு யூசர் நேமு எல்லாமே அதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செக் பண்ணுவோம் அப்லோட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்மளுடைய இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து டிலீட் பண்ணிவிடுவோம், இது தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, இது தேவையில்லை, தமிழ் கலரும் தேவையில்லை. ஸோ இது நம்ம ரெண்டுத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அட்மின் ஒன்று இருக்கா, அந்த அட்மினை கிளிக் பண்ணுங்கள். அட்மினை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா இன்க்ளூட்ஸ் ஒன்று இருக்கா, இன்க்ளூட்ஸை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா கனெக்ஷன் பிஹெச்பின்னு இருக்கும், அந்த கனெக்ஷன் பிஹெச்பி எடிட் பண்ணுங்கள். ஓகேவா, கனெக்ஷன் பிஹெச்பி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டிங் ஹாஸ்டிங் கோசம் இங்கே மை ஸ்கில் கரெக்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஃபஸ்ட் நேமில் நீங்கள் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுவீங்கல்ல, இங்கே இப்போ நான் காப்பி பண்ணியிருப்பேன். ஸோ அதை என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்குது. அதேமாரி மூணு இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம், மூணு இடத்துல இருக்கா, அதேமாதிரி ஒன்று ரெண்டு மூணு இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஏன்னா நான் ஆல்ரெடி எதுவும் சேவ் பண்ணலை, ஆல்ரெடி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் எனக்கு சேவ் ஆகாது. ஸோ பேக் வந்துட்டுங்க, மறுபடியும் பேக் வந்து இன்க்ளூட்னு ஒன்று இருக்கா, அந்த இன்க்ளூட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் கனெக்ஷன் பிஹெச்பினு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்க, அதுலேயும் அதே மாதிரி டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் இருக்கா, அந்த மூணு டேட்டா பேஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்கியூஎல் அப்லோட் பண்ணணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதனால் மை பிஹெச்பின்னு இருக்கும் பாருங்கள், மை பிஹெச்பி இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த லோட் ஆகி வந்துச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த முன்னாட்ட கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலரை கிளிக் பண்ணி நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி போகலாம். டேட்டா பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி பேஜ் வரும், அது மேலே இந்த சைட்டு க்ரோ ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இம்போர்ட்னு சொல்லியிருக்கும், அந்த இம்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட்டை கிளிக் பண்ணி சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கலர் எஸ்கியூஎல் இருக்குதுங்க, தமிழ் கலர் எஸ்கியூஎல். ஸோ ஓகேவா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவங்க ஹாஸ்டிங்கை கொடுத்துருக்கோம், என்னோடய ஹாஸ்டிங் கொஞ்சம் ஸ்லோ, ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அவங்க ஹாஸ்டிங் கொடுத்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்லோட் ஆகும். ஸோ ஓகேவா, எனக்கு இப்போ அப்லோட் ஆகி முடிஞ்சு ஃபுல்லாக. இப்போ நீங்கள் டேட்டா பேஸ் எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் எல்லாமே ரோ வந்துருப்பாங்க, எனக்கு அப்லோட் பண்ண டேட்டா பேஸ் எல்லாமே வந்துருச்சா. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து நம்ம டொமைனை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ ஓகேவா, நான் டொமைனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன், எல்லா இஸ்வம் சொல்லி டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். ஓகே, தமிழ் கலர் ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவாக லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகே, லாகின் கிளிக் டு லாகின் கிளிக் பண்ணாலும் லாகின் என்னோட ஆகுது. ஸோ எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட் நான் பண்ண ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிலீட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பேன், யூசரில் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன், யூசர் நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி லாகின் பண்ணுது. ஸோ நான் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் ஒன்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி காட்டுறேன். ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணுவோம். ஓகே, மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டோம். உங்களோட பேர், இப்போ நம்மளோட என்ன பேர் வருதோ அந்த பேரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். உங்கள் பேர், உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு. ஓகேவா, பாஸ்வேர்டு நீங்கள் எல்லாம் செக்யூர் பாஸ்வேர்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செக்யூர் பாஸ் செட் பண்ணிவிட்டு ரெஃபரல் கோடு உங்களுக்கு இல்லைன்னா கீழே பாருங்க, 26 சொல்லியிருக்கா, 26 5 9 9 8 இருக்கா, அந்த ரெஃபரல் கோடு என்டர் பண்ணிவிட்டு கீழே ரெஜிஸ்டர் அவங்க கிளிக் பண்ணுறது மாதிரி, சாரி நீங்கள் சென்ட் ஓடிபி இருக்கலா, அந்த சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், வெயிட் பண்ணுங்கள், அது ஓடிபி வர வேண்டியது இருக்குது, ஓடிபி வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் ஓடிபி, ஐயோ ஓடிபி ஸ்க்ரோல் பண்ணிட்டேன், ஒரு ஷோ ஒன்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஓடிபி வந்துச்சா, நம்ம இங்கே ஓடிபி வந்துச்சு, 36
பதினஞ்சு. ஸோ ஓகே, அதை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். 36 15. ஸோ ஓகே, 36 15 என்டர் பண்ணி சப்மிட் கொடுப்போம். ஓடிபி மேட்சஸ் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சா? இப்போ என்ன பண்ணுங்கள், ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ரிஜிஸ்டர். ஒரு அக்கௌண்ட் வா ரிஜிஸ்டர்னு வந்துச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம லாகின் பண்ணுவோம். நம்ம அது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்ல, அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம லாகின் பண்ண போகிறோம். இல்லை லாகின் பண்ணி காட்டுறாங்க லைவா. பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டேன். இப்போ லாகின் அக்கௌண்ட் சொல்லி கிளிக் பண்ணி கொடுத்தேன். ஸோ லாகின் பண்ணோன்னா நமக்கு டெப்பா நமக்கு போனஸாக வந்து 50 ரூபா கொடுத்துட்டாங்க. நம்ம விண்டோ கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே லோட் ஆகிட்ருக்கும். ஸோ என்னென்னா போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே இங்கே லோட் ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம லோட் ஆகுனா நமக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் டெபாசிட் பண்ணாலும் டெபாசிட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் மினிமம் 100 ரூபா டெபாசிட் பண்ணோம். ரீசார்ஜ் நான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை என்டர் பண்ண சொன்னோம். ஸோ அதை என்டர் பண்ணிட்டு ரீசார்ஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பே வித் யூபிஐ லோன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக யூபிஐக்கே போயிடும். நமக்கு எஸ்எம் யூபிஐன்றது நம்மளோட வெப்சைட் தான். ஸோ நமக்கு பே வித் யூபிஐக்கு நம்ம டேரெக்டாக வந்து போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டெபாசிட்டுக்கும் ப்ராப்ளம் இல்லை. வித்ரா பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பக் ஃப்ரீ ஸ்கிரிப்ட். உங்களுக்கு 0 பக் இருக்கும், ஒரு டென்ஷனும் தேவையில்லை. பக்கே கிடையாது, நீங்கள் பர்ஃபெக்டாக ரன் பண்ணலாம். சூப்பரான காம்படிஷன் ஆப். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் கொடுத்துருப்பேன். நமக்கு டிஎம் பண்ணி நமக்கு உங்களுக்கு டீட்டெயில் வேணால் அது வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.